வாங்கி நின்றாரத்தை பார்த்துதான் சொன்னாங்க
இன்னிசை செவிக்கு எட்ட எட்ட குயிலோசை பாடல் சொட்ட சொட்ட மதிமயக்கும் பாடல்களால் மனதை கொள்ளை கொண்ட மனம் தொட்ட ராகங்களால் நெஞ்சை தஞ்சை
குரலில் நம்மை துளிர விட்ட பாலக்காடு ஜிஜி குழுவினருக்கு நினைவு பரிசு வழங்க மருத்துவர் அனுஷா அவர்களை அன்புடன் அளிக்கின்றோம். கண் சிமிட்டும் நேரத்தில் வானத்தை வெட்டி சென்ற இடியை போல கண்ணை பறித்து செல்லும் மின்னலை போல் நம் கண்ணிற்கும் செவிக்கும் விருந்தளித்த ஜிஜு குழுவினருக்கு நம் தமிழ்ச்சாரன் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம்.
இந்தியாவுக்கே முதலிடம். தலை நிமிந்து வாழும் நமக்கு இத்தலை உதவும் எதற்கு?
இது ஆண்மைக்கே வந்த இழுக்கு. பெண்மை என்ற பிறப்பும் என்று பாவம் என்றே கருத்தில் கொண்டு காணல் நீராய் வாழ்க்கையை கருவினில் முடிப்பதுண்டு. கருவினில் சிறை வைத்து பிறந்ததும் உடல் சிதைத்து கனவுகளையும் சேர்த்தே நிலத்தினில் புதைப்பதுண்டு. புத்தகம் பறித்து வீட்டு வேலை போதித்து விரியும் அறிவினை வீட்டில் மறைப்பதுண்டு. மூன்று முடிச்சில் பெண்மை எழுச்சியை வேருடன் அழுத்து கனவுகளை களைப்பதுண்டு. குழந்தைத்தன பருவம் குழந்தையை சுமக்கும் தருணம் தன் பிறப்பையே பிறர்க்கென அமைப்பதுண்டு. சிற்றுக்குருவியால் சிற்று தெரியும் சின்னஞ்சிறு சிறுமிகளை கூட இரக்கமற்ற நாயை போல சிதைத்து அழிப்பதுண்டு. சிற்றுக்குருவியாய் சிற்று தெரியும் சின்னஞ்சிறு சிறுமிகளை கூட இரக்கமற்ற நாயை போல சிதைத்து அழிப்பதுண்டு. பருந்தை போல பறக்க துணிந்தால் பருவம் வந்த பின்னென கோரி சமூகமன்ற திரையை கொண்டு வாழ்க்கையை மறைப்பதுண்டு. பெண்மை என்ற பெயரை கூறி குடும்பம் என்ற வாழ்க்கையில் தள்ளி கனவுகளை களைத்து வாழ்க்கை நடத்துவதுண்டு. காதல் என்ற வார்த்தை கொண்டு முடியாவிடில் அவளை கொன்று அழகிய முகத்தை ஆசிக்கொண்டே அழித்து வாழ்வதுண்டு. அளந்து அளந்து ஆடை உடுத்தினாலும் பரந்த பாரதத்தில் பாதுகாப்பில்லை. நடமாடும் நங்கைகளை நகைத்து பேசையில் தாயும் தங்கையும் நினைவிருப்பதில்லை. ஏன் பிஞ்சும் மனதில் நஞ்சை போலே பெண்ணென்றால் விலகச் சொல்லும் சமூகம் பெண்ணிடம் பழக சொல்லித் தருவதில்லை. 3-7-7 3-7-7 சட்டமும் வந்தது பாரு பெண்களின் அழிவை கண்டே சட்டமும் தந்தது யாரு. ஆஸ்மாரா நாட்டில் ஒரு சட்டம் ஓர் ஆணுக்கு குறைந்தது 2 பெண்கள் என்ற திட்டம். இந்தியா நிலைமையை காண்கையில் பெண்களுக்கு அந்நாட்கள் வெகு விரைவினில் பெண்கள் அற்ற இந்தியாவை வாழ பழகினர் போலும் இக்கொடுமைகள் இனி எத்தனை நாட்கள் நீளும். சின்னஞ்சிறு விதைகளை கருவினிலே சிதைத்து துளிர்விடும் இலைகளை மண்ணிலே புதைத்து வளரும் செடிகளை இளமையிலே அறுத்து அழித்து அழித்து மறைத்து மலர்த்து வளர்த்த இவர்களை உலகமறிய உரிமைகளை கொடுத்து கொடுத்து செழித்து செழித்து வளர்ப்பதும் எப்போது. கொடுமைகள் இருப்பினும் வறுமைகள் இருப்பினும் எதிர்த்து எதிர்த்து எழுந்து எழுந்து தாய்மை தாங்கி கடமைகள் தாங்கி விருச்சமாய் வளர்ந்த இவர்களுக்கு கண்ணீரிற்கு கையோசைகளால் கௌரவிப்போம். வாய்ப்புக்கு நன்றி வரை விடைபெற்றுக் கொள்கிறேன்.
நீயே கருப்பா இருக்க, உனக்கு அப்புறம் இந்த பொண்ணு மாட்டோம். ரொம்ப பயமா இருக்கு. மிலிட்ரின்னு சொன்னா வீட்டுல ஒத்துப்பாங்களான்னு தெரியல. எனக்காக மிலிட்டரி விட்டு கொடுக்க கூடாதா? உனக்கு வேணா விட்டு தரேன், உனக்காக மிலிட்டரியா விட்டு தர முடியாது. எனக்கு சம்மதம் தான்.